ஹலோ பிரான்ச், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆக போதில்ல, ஜூன் 12 ஒரு மாசம், ஜூன் 12 டு ஜூலை 12. முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ஜிபிலான் $1.99 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. தேங்க்யூ சோ மச் ஜிபிலான். அண்ட் சிவா பிரகாஷ் ₹40 கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணனா தேங்க்ஸ் பட்டன் இருக்கு, காமிக்கிட்டு தேங்க்யூனா இந்தியானா ₹40 மினிமம். அதுக்கப்புறம் யாரா இருக்கா அவங்க இஷ்டத்தை பொறுத்து அஃபோர்டபிலிட்டி கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கம்பல்சரில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட், யூடியூபே ப்ரொமோட் பண்ணுறாங்க, உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. வியூஸ் அவ்வளவு போகாததுனால சேனல் வரைச்சு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறோம், எல்லா மேட்சஸையும். லெட் சி. அண்ட் செகண்ட் சக்ஸஸ்ஃபுல் பெஸ்ட் லீக் இன் இந்தியானா தமிழ்நாடு பிரீமியர் ஆஃப்டர் ஐபிஎல். ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங்லாம் இருக்காங்க. ரைட், 4 நடக்க போது உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி அண்ட் மதுரை, அதாவது திண்டுக்கல். அண்ட் இப்போ திண்டுக்கல் டிராகன்ஸை பற்றியே பேசலான்னு இருக்கேன். ஆமாம், எல்லா டீமும் போட்டுட்டு வரோம் அவங்க ஸ்குவாட் ரிவ்யூ. லைக்கா கோவை கிங்ஸு, சேப்பாக் சூப்பர் கில்லி போட்டாச்சு. திண்டுக்கல் டிராகன் பார்த்தீங்கன்னா போன சீசன் படு தோல்வி. ஆமாம், 7 விளாண்டி 2 தான் ஜெயிச்சாங்க, 5 தோத்துட்டாங்க. 6th ரேங்க், 4 கட்டத்தில் தள்ளி விட்டாங்க. அஸ்வின் ஒரே ஒரு மேட்ச் தான் போன சீசன் விளாண்டாரு, ஏன்னா நிறைய இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட் இருந்தது. இந்த வாட்டி அஸ்வினை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ஏ கேட்டகரியில், அவர் மட்டும் தான் ரீட்டைன் ஆனது. அஸ்வினுக்கு இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஃப்ரீ தான். 7-11 வரைக்கும் தான் அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஆனால் இந்தியாவுக்கு வந்துட்டார்னா மேபி 1 or 2 மேட்சஸ் மிஸ் பண்ணுவார் தவிர பைக்கில் அவர் இருப்பார். அவரை பேஸ் பண்ணி தான் டீமை பில்டப் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் டேபிள் கூட அவர் வந்திருந்தார். டீட்டெயில் ரிவ்யூவில் நாங்கள் மார்ச்லேயே போட்டிருக்கோம், பிப்ரவரி மார்ச்சில் எல்லா 8 டீமும். இந்த 4 மோர் அப்டேட் கொடுக்கலான்னு. ரைட், உங்களோட ஸ்குவாட் ரிவ்யூ பற்றி பார்த்துருவோம். இந்த வாட்டி இந்த ஸ்குவாடு கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது எனக்கு. ஆமாம், எதுவும் ஸ்ட்ராங் பேட்டிங் இருக்கிற மாதிரி தெரியல. முக்கியமாக இவங்க ஹரி நிஷாந்த், மணி பாரதி, ஆர் விவேக், மோஹித் ஹரிஹரன் போன சீசன் விளையாண்டவங்களாம் நவுத்தி விட்டாங்க. அவங்க விளையாடியே இவங்க வந்து 2 தான் ஜெயிச்சாங்க. இப்போ அவங்க வேற இல்லை. யார் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஒரே ஒரு பேட்டிங் பாபா இந்திரஜித் எடுத்திருக்காங்க. இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன். போன சீசன் நெல்லை ராயல் கிங்ஸுக்கு விளையாண்டாரு, விக்கெட் கீப்பர் வேற. தமிழ்நாடு லீட் பண்ணியிருக்காரு ரஞ்சி ட்ராஃபிலாம். இஸ் அ வெரி குட் பிளேயர் பாபா இந்திரஜித் இருக்காரு. ரன்ஸ் நல்லா டிஃபெண்ட் பண்ண, ரன்ஸ் யாரும் அடிக்க போறா தெரியல, பார்ப்போம். மேபி நிறைய பேர் புது பேரை செலக்ட் பண்ணுங்க, அதில் பேட்ஸ்மேன் இருக்கலாம். நான் கடகடன்னு சொல்லிடுறேன். அஸ்வின் ரீட்டைன் பண்ணது. அப்புறம் சிவம் சிங்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, அவர் தான் ஹையஸ்ட் பிட்டில் எடுத்தாங்க, 15,95,000. ஸோ ஹி மஸ்ட் பி குட். அப்புறம் அப்கோர்ஸ் பாபா இந்திரஜித் நான் சொன்ன மாதிரி, வருண் சக்கரவர்த்தி எடுத்திருக்காங்க, மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவரை விக்கெட் எடுக்கணும்னா ரன் வேணும் போர்டில், மினிமம் 140-150 ரன் வேணும். அது யார் அடிக்க போறா தெரில, பாப்பா. வருண் சக்கரவர்த்தி மதுரை பேத்தஸ் விளையாண்டார் போன சீசன். அப்புறம் சுபாத் குமார் பட்டின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அப்புறம் சரவணகுமார், அவர் திருச்சி விளையாண்டார் போன சீசன், குட் ஆல்ரவுண்டர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். அப்புறம் பூபதி குமார், விமல் குமார், அவர் போன சீசன் திண்டுக்கலுக்கு தான் விளையாண்டார், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர், மிடில் ஆர்டரில் வருவார் விமல் குமார். அப்புறம் மதிவானன், அவர் வந்து லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர். லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ஐம் ஆல்வேஸ் இன் ஃபேவர், வெரி எஃபெக்டிவ் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் மாதிரிலாம். மதிவானன் திருச்சி விளையாண்டார் போன சீசன். அப்புறம் ஹேமந்த் குமார், இந்த 11 பேர் தான் டாப் ப்ராக்கெட்டில் எடுத்தாங்க. இப்போ 9 பேர் தேவைப்படுற, மொத்தம் 20 பேர் எடுத்தாங்க. மொத்தம் 9 பேர் வந்து பேஸ் மேட்ச் 50,000 எடுத்தாங்க. வெரி ஃபியூ மேட்சஸ் தான் விளையாடிருக்காங்க அவங்க தமிழ்நாடு ப்ரீமியர் லீக். பிசிசிஐ டோர்னமெண்ட் எதுவும் விளையாடினவங்க இல்லை அவங்களாம். ஸோ அதெல்லாம் கணக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜி கிஷோர், அவர் போன சீசன் சேலம் விளையாண்டார், சேலம் ஸ்பாட்டருக்கு ரைட் ஆம் பாஸ் போலர். அப்புறம் விபி தீரன், அவர் ஒரு ஆல்ரவுண்டரு, போலிங் போடுவார். அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காரு போன சீசன், திண்டுக்கலுக்கு தான் விளையாடுவார். அப்புறம் தமிழ் திலீபன் இருக்காரு, ரவி பத்ரா, அப்புறம் அத்வத் சர்மா, அவர் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர், சரத்குமார், அப்புறம் எஸ் அருண், பி விக்னேஷ் போலர், அவரும் போன சீசன் திண்டுக்கலுக்கு விளையாண்டவர். அப்புறம் அஃபான் காதர் அண்ட் வைஷ்ணவ்குமார், இதுதான் அவங்களோட 20 பிளேயரு. மொத்தமே 5 பேர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அவங்க போன சீசன் எடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின், விமல் குமார், விபி தீரன், அத்வத் சர்மா அண்ட் பி விக்னேஷ். மற்றபடி எல்லாமே புது பிளேயர் தான். அஸ்வின் நோஸ் அவுட் டு லீட் அ சைட், பாப்பா என்ன நடக்குதுங்க. என்ன கேட்டிங்கன்னா வெரி டிஃபிகல்ட் டு கம் டு செகண்ட் ரவுண்ட். இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர். நீங்கள் சொல்லுங்கள் அந்த டீம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அதை பற்றி தெரியுதுன்னு பார்ப்போம். ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். பொறுமை பார்த்த திருப்பருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.